முதலமைச்சர் குற்றச்சாட்டு ரங்கசாமியின் கட்டுப்பாட்டில் ஆட்சி உள்ளதா என கேள்வி. டெங்கு எதிர்ப்பு மாதத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அனைத்து கல்லூரியின் தேர்வுகளும் ஆன்லைன் மூலம் நடத்தப்படும். பல்கலைக்கழக தேர்வுகள் கட்டுப்பாட்டுத்துறை அறிவிப்பு. 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள் திருட்டு. திருட்டில் ஈடுபட்ட 4 நபர்களை அபிஷேகப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடப்பது ரங்கசாமி ஆட்சியா அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. புதுச்சேரியில் ஜூலை 16ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிருபர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், 3வது கொரோனா அலையில் டெல்டா பிளஸ் வகை வைரசால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதால் புதுவையில் பள்ளிகளை திறக்க கூடாது என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தியிருந்தனர். நானும் அதே கருத்தை தெரிவித்திருந்தேன். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஜூலை 16ஆம் தேதி பள்ளி திறக்கப்படுவதாக கூறினார். ஆனால் கல்வித்துறை நமச்சிவாயத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் கவர்னரை சந்தித்துவிட்டு கொரோனா குறையவில்லை என்பதால் பள்ளி கல்லூரிகள் திறக்கக்கூடாது என முதலமைச்சர் உத்தரவுக்கு மாறாக அறிவிப்பு வெளியிட்டார். முதலமைச்சரின் அறிவிப்பே இறுதியானது, முடிவானது. ஆனால் அந்த முடிவை அமைச்சர் மாற்றுகிறார் என்றால் ரங்கசாமியின் கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சி இருக்கிறதா என கேள்வி எழுகிறது என கூறியுள்ளார். அவர் நேற்றைய தினம் கொடுத்த அறிக்கையில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படாது, இந்த கொரோனா தொற்று இருக்கிற காரணத்தால் திறக்கப்படாது என்று அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவர் துணைநிலை ஆளுநரை சந்தித்ததாக கூட பத்திரிகைகளில் செய்தி வந்தது. இந்த அரசு முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பது இதிலிருந்து நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. மேலும் முதலமைச்சர் அறிவித்த பின்னர் அதனை மற்றொரு அமைச்சர் மாற்றி அறிவிப்பது என்பது புதுவையில் ரங்கசாமி ஆட்சியா அல்லது பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறதா என்பது போன்று நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். டெங்கு எதிர்ப்பு மாதத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் டெங்கு எதிர்ப்பு மாதத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. டெங்கு எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார், துறை செயலாளர் அருண், ஆஷா பணியாளர்கள், தொண்டு நிறுவனத்தினர் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் டெங்கு வேடமடைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் காய்ச்சல் இருப்பின் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்று இரத்த பரிசோதனை செய்து முறையாக சிகிச்சை பெற்று வருவதன் அவசியம் குறித்து பேரணியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து கல்லூரிகளின் தேர்வுகளும் ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் என புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து கல்லூரிகளின் ஏப்ரல் மாதம் நடைபெற இருந்த தேர்வுகள் கொரோனா பரவல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த தேர்வுகள் வருகின்ற 19ஆம் தேதி முதல் நடத்தப்படும் என்றும் அதற்கான தேர்வு அட்டவணையை கடந்த வாரம் புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வுத்துறை வெளியிட்டிருந்தது. மேலும் தேர்வுகள் எவ்வாறு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்படாதது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தற்போது தேர்வுகள் ஆன்லைன் மூலம் நடைபெறும் என புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் அனைத்து கல்லூரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது, வருகின்ற 19ஆம் தேதி முதல் நடைபெற இருந்த தேர்வுகள் ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் என்றும் செய்முறை தேர்வுகளையும் முடியும் பட்சத்தில் ஆன்லைனில் நடத்த வேண்டும் என கல்லூரிகளுக்கு கூறப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு வினாத்தாள்களை சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் முதல்வர் மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் என்றும், 3 மணி நேரம் தேர்வு எழுதிய பிறகு அரை மணி நேரத்திற்குள் விடைத்தாள்களை மாணவர்கள் ஸ்கேன் செய்து கல்லூரி முதல்வருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனுப்பும் விடைத்தாள்களை கல்லூரி நிர்வாகம் அச்சடித்து எடுத்து
கல்லூரியின் சீல் வைத்து அன்றைய தினமே பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆன்லைன் தேர்வு முறை மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு பொருந்தாது என்று புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அபிஷேகபாக்கம் சாலையில் காவல்துறையினர் ஜூலை 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த இளைஞர்களை நிறுத்தி விசாரித்ததில் அவர்கள் கிருமாம்பாக்கத்தை அடுத்த பிள்ளையார் குப்பத்தைச் சேர்ந்த சிவசங்கர், கடலூர் அருகே பூண்டியங்குப்பத்தைச் சேர்ந்த குட்டி என்கிற புருஷோத்தமன், பள்ளி நீரோடையைச் சேர்ந்த பில்லாபாய் என்கிற பிரகாஷ்குமார், மதகடிப்பட்டு ஆண்டியார்பாளையத்தைச் சேர்ந்த சௌத்ரி என்பதும் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட வாகனம் என்பதும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் அவர்கள் மரக்கானம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், திருபுவனை பகுதிகளில் விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்களை திருடியதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் அந்த 4 பேரையும் கைது செய்ததுடன் அவர்களிடம் இருந்த 7.5 லட்சம் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் ஜூலை 16ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 104. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 119509. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1775. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 87. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 7. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் புதிதாக யாரும் இல்லை. மாகே பாதிக்கப்பட்ட நபர்கள் 10. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 161. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 116486. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 1248. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 6119. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 14,13,400 நபர்கள். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசிய கொடி ஏற்றும் போது கொரோனா இறக்கப்பட்டிருக்கும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், புதுச்சேரியில் குழந்தைகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளது போல்தான் தற்போது பாதிப்பு உள்ளதாகவும், குழந்தைகளுக்காக வார்டுகள் ஆக்சிஜன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், குழந்தைகளை பாதுகாக்க பெற்றோர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் பாதிப்பு இல்லாத வகையில் குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும், உயிரிழப்பு போன்றவை இல்லாத வகையில் அனைத்து பாதுகாப்பு சிகிச்சை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதான், வேற எதுவும் இல்ல. ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒன்றுதான். இன்னொன்று, 2 விதமான கருத்து இருக்கிறது. ஏன் உலக சுகாதார மையத்திடமும் டாக்டர்களிடமும் குழந்தைகள் அதிகம் பாதிக்கும்னு சொல்றாங்க, இல்ல அது ஏற்கனவே இருக்கிற அளவுக்கு தான் பாதிக்கும்னு சொல்றாங்க. அதனால இது 2 விதமான, ஆனா ஒருவேளை தாக்கப்பட்டுட்டா நம்ம என்ன பண்றது, அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ஏற்கனவே மழை காலத்துல குழந்தைகளுக்கான நோய்கள் சற்று அதிகரிக்கும். ஆக அந்த அதிகரிப்புல கொரோனாவில 1-2 அதிகமான எண்ணிக்கை வந்திருக்கிறதே தவிர, போன மாதம்லாம் கணக்கிடும் பொழுது திடீர்னு ஏறல அப்படின்றதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா பெற்றோர்கள்ல இருந்து நாம எல்லாமே மிக எச்சரிக்கையாக இருக்கணும். கொரோனா 3வது அலை வராது என்று நாம் கூற முடியாது என்றும், குழந்தைகளை அதிகம் தாக்கப்பட்டால் அவற்றை எதிர்கொள்ளவும் பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசிய கொடி ஏற்றும்போது கொரோனா இறக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி திருவிழாக்கள் நம்ம ஏற்கனவே 4,000-3,000 இன்னைக்கு 6 லட்சத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். 50% தாண்டக்கூடிய வெகு சில மாநிலங்களில் புதுவை இருக்கிறது. இது நமக்கு அனைவருக்குமே பெருமை தரக்கூடியது. அதற்கு சுகாதாரத்துறை மிக கடுமையான முயற்சி மேற்கொண்டு இருக்கிறார்கள். அதனால இன்னும் நாங்கள் அதிகமாக முயற்சி மேற்கொள்வோம். அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆகஸ்ட் 15க்குள்ள, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம தேசிய கொடி ஏறும் பொழுது கொரோனா இறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. மத்திய அரசு தடுப்பூசி தயாரிப்பில் கூட ஊழல் செய்துள்ளதாக கரூர் தொகுதி காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரிக்கு வருகை தந்த கரூர் தொகுதி காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், கடந்த 7 ஆண்டுகளில் 23 கோடி பேர் வறுமை கோட்டிற்கு கீழே வந்துள்ளதற்கு மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கை மற்றும் நிர்வாக திறமையின்மையே காரணம் என்றும், மேலும் பெட்ரோல், டீசல்,
சமையல் எரிவாயு உள்ளிட்ட விவசாய பொருட்களுக்கு மோடி அரசு வரி விதித்துள்ளது எனவும் தோல்வியடைந்த மோடி அரசால் தற்போது பொருளாதாரம் சரிவடைந்துள்ளது நிலையில் தற்போது பெட்ரோல் ரூபாய் 100ஐ தாண்டியுள்ளது. இதனால் ஏழை எளியோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 6 மாதங்களில் 66 முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது எனவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் கடந்த 7 ஆண்டுகளில் கலால் வரி ரூபாய் 23 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அதனால் அனைத்தும் விலை உயர்ந்து வருகிறது என்றும் மேலும் மத்திய அரசு மாநிலங்களுக்கான வாட் வரியை குறைத்து கொள்ளுமாறு கூறும் அதே நேரத்தில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரியை தரவில்லை என்பதனால் மாநிலங்களுக்கு பொருளாதார ரீதியாக அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதோடு மாநில அரசை விட பெட்ரோல் டீசல் வரி விதிப்பதில் அதிக தொகையை மத்திய அரசுதான் வசூலித்து வருவதாகவும் பெட்ரோல் டீசல் மூலம் கிடைக்கும் ரூபாய் 25 லட்சம் கோடியில் ஊரக வேலை திட்டம் சுகாதாரம் கல்விக்கு கூடுதல் நிதி எதையும் ஒதுக்கவில்லை அப்படியென்றால் அந்த பணம் எங்கே போகிறது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அவர் பேசுகையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மூலம் கிடைக்கும் பணத்தை எடுத்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வரி சலுகையாக அளிக்கின்றனர். அது மட்டுமின்றி இது வேறு ரூபத்தில் தேர்தல் நிதியாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கே வருகிறது. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இதில் கொள்ளையடிப்பதாக கூறுகிறோம் என்றும் கூறினார். மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாகவும் நரேந்திர மோடி குஜராத்தில் அடித்த கொள்ளை காரணமாக மத்திய அரசு தற்போது வேறு வழியில் அதற்கு பணம் அளித்து வருவதாகவும் அதனாலேயே பால் எண்ணெய் நெய் துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு என அனைத்தின் விலையையும் தாறுமாறாக உயர்த்தி மக்களை பாரதிய ஜனதா கட்சி வதைத்து வருகிறது என்றும் கூறினார். அது மட்டுமின்றி மத்திய அரசு தடுப்பூசியில் கூட ஊழல் செய்கிறார்கள் எனவும் தடுப்பூசி தயாரிப்பதிலும் ஊழல் நடக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அழுத்தம் காரணமாகவே மக்களுக்கு இலவச தடுப்பூசி போடப்படுகிறது என்றும் மோடி அரசின் ஊழலை வெளிக்கொண்டு வரும் பணியை காங்கிரஸ் அரசு தொடங்கியுள்ளது எனவும் மேலும் மோடியின் கொடுங்கோன்மை ஆட்சியின் செயல்பாடுகளை அம்பலப்படுத்துவோம் எனவும் காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி கூறியுள்ளார். நரேந்திர மோடி அவர்களுக்கு கொள்ளை ஊழல் பிஜேபிக்கும் பிஜேபி கட்சியினருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தான் டைரக்டா போகும். அதனாலதான் இது வந்து நம்மை தொடர்ந்து இந்த கொள்ளையில் ஈடுபடுறாங்க. உலகில் எந்த நாடும் நீங்க வந்து இவ்வளவு ஆம வேகத்துல தடுப்பூசி போடணும், தடுப்பூசியில் கூட அவங்க ஊழல் செய்யறாங்க. ஏன்னா தடுப்பூசி வந்து இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தடுப்பூசி நம்ம இலவசமா தான் போட்டோம். எல்லா காலத்துலயும் எங்கேயாவது தடுப்பூசி போய் அதாவது கூழ் நின்றுட்டு இருந்தாங்களா, கூட்டு கூட்டு நம்ம போலியோ போலியா தட்டமை போலியா சின்னமை போலியா யார் அந்த தடுப்பூசிகளை தயாரித்தது? இந்தியாவின் அரசு நிறுவனங்கள் அந்த தடுப்பூசிகளை தயாரிச்சாங்க, வெற்றிகரமான தடுப்பூசிகளை தயாரிச்சாங்க, அந்த தடுப்பூசிகளை ஏற்றுமதி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அவ்வளவு திறமை வாய்ந்த அரசு நிறுவனங்களை ஒதுக்கிட்டு இன்னைக்கு ரெண்டே ரெண்டு பிரைவேட் கம்பெனியை வச்சு தடுப்பூசி தயாரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுலயும் ஒரு ஊழல் நடக்குது. இப்ப ரெண்டு விதத்துல நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஊழல வெடிச்சதால வந்து நீங்க வந்து இதுவே நடக்குது. இந்த தடுப்பூசி விவகாரத்துல ஏதோ ஊழல் நடந்துருச்சு, அந்த நாட்டுடைய அதிபருக்கு எதிராக பாரத் பயோடெக்கோட கோவாக்சினுக்கு ஊழலுக்கு விசாரணை போடுறாங்க. புதுச்சேரி கடற்கரை காந்திசிலை அருகே திடீரென கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் திடீரென கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் துறைமுகம் அமைந்த பிறகு கடல் அரிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக கடற்கரையில் மணற்பரப்பு காணாமல் போய்விட்டது. இந்நிலையில் ஜூலை 15 தேதி பிற்பகல் வழக்கத்திற்கு மாறாக புதுச்சேரி கடல் பகுதி காணப்பட்டது. 100 அடி தூரம் வரை கடல் திடீரென உள்வாங்கியது. குறிப்பாக காந்தி சிலை பின்புறம் முதல் பழைய துறைமுகம் வரை கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இதன் காரணமாக மணற்பரப்பு அதிக அளவில் தென்பட்டது. கடற்கரைக்கு வந்திருந்த பொதுமக்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். சுனாமிக்கான அறிகுறியோ என பீதி அடைந்தனர். மாலை 4 மணி வரை இந்த நிலை நீடித்தது. இதன் காரணமாக கடற்கரையில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கடல்வாழ் உயிரின ஆராய்ச்சியாளர் கூறுகையில் இயற்கைக்கு மாறாக கடலில் ஏதோ நிகழ்ந்துள்ளதை காட்டுவதாகவும் ஆழ்கடலில் நில அடுக்குகள் நகர்ந்து கடல் உள்வாங்கி இருக்கலாம் என்றும் கடல் பகுதியில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டு இதன் காரணமாகவும் உள்வாங்கி இருக்கலாம் என்றும் கடல் உள்வாங்கியதற்கான காரணங்களை ஆராய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிராணவாயு வசதி கொண்ட தற்காலிக கொரோனா சிகிச்சை மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிராணவாயு வசதி கொண்ட தற்காலிக கொரோனா சிகிச்சை மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். அப்பொழுது அவரை மருத்துவமனையில் பணியாற்றும் பல்நோக்கு ஊழியர்கள் சந்திக்க திரண்டனர். அவர்கள் துணைநிலை ஆளுநரிடம் 8 முதல் 13 ஆண்டுகள் வரை மருத்துவமனையில் பணிபுரிவதாகவும் அதிகபட்சமாக தங்களுக்கு 6500 மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் தங்களில் பெரும்பாலானவர்கள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் என்றும் கருணை அடிப்படையில்தான் பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும்
கொரோனா காலத்தில் உயிரை துச்சமாக மதித்து தாங்கள் பணியாற்றி வருவதாகவும் தங்கள் ஊழியர்களில் 4 பேர் கொரோனாவினால் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு எந்தவித இழப்பீட்டு தொகையும் கிடைக்கவில்லை என்றும் குறைந்த வருமானத்தினால் தங்களால் குடும்பம் நடத்த முடியவில்லை என்றும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி சிக்கி தவிப்பதாகவும் தங்களுக்கு பணி நிரந்தரம் அல்லது சம்பள உயர்வாவது வழங்க வேண்டும் குறைந்தபட்சம் 10,000 சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அதிகாரிகளுடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுப்பதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்தார். புதுச்சேரி நேரு வீதியில் புது பொலிவுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட ராஜேந்திராஸ் துணிக்கடையை முதலமைச்சர் ரங்கசாமி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி நேரு வீதியில் புது பொலிவுடன் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள ராஜேந்திராஸ் துணிக்கடையை முதலமைச்சர் ரங்கசாமி குத்து விளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுவை நேரு வீதியில் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் ராஜேந்திராஸ் ஜவுளிக்கடை இயங்கி வரும் நிலையில் தற்போது ஆண்களுக்கான ராஜேந்திராஸ் ஜவுளிக்கடை 15,000 சதுர அடியில் 4 தளம் கொண்டு மிகப்பெரியதாக பிரம்மாண்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. முற்றிலும் குளிர்சாதன வசதி மற்றும் லிப்ட் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஜவுளிக்கடையின் திறப்பு விழா வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெற்றது. இன்னைக்கு நாங்க ராஜேந்திரா மென்ஸ் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு புதுசா ரெனோவேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப புதுசா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தா ரொம்ப குவாலிட்டியாவும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. பிளஸ் எல்லா பிராண்ட்ஸ் லைக் லூவி பிலிப் ஓட்டோ அந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ்லயும் இருக்கு. அண்ட் எங்க ஃபேமிலியோட வந்து எப்பவுமே நாங்க இங்க தான் வாங்குவோம். எங்க அப்பா அண்ணன் எல்லாருக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன், தொழிலதிபர்கள், வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் ராஜேந்திராஸ் ஜவுளிக்கடை உரிமையாளர் ராஜேந்திரன் வரவேற்றார். கடந்த 21 வருஷத்துக்குமா இந்த கடை இருக்குது. நான் இங்கே வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இங்கே துணி எடுத்துனுக்குறேன். இங்கே மெயினாக இங்கே எடுக்கக்கூடிய துணியோட குவாலிட்டி தரம் சிறப்பாக இருக்கும். அதனால தான் என் குடும்பத்தில் இருக்க கல்யாணம் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே நான் தொடர்ந்து இங்கே ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இங்கே துணி எடுத்துனுக்குறேன். இங்கே ஷூட்டு எல்லாமே கல்யாணத்துக்கு தேவையான ஷர்ட்டுங்க, பிராண்டட் ஐட்டம், அனைத்து பிராண்டட் ஐட்டம் உலகத்தர வாய்ந்த அனைத்து பிராண்டட் ஐட்டம் துணிகளும் இங்கே கிடைக்கும். இங்கே அதனால் எங்கள் குடும்ப இதற்காகவே நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து சிறப்பாக வந்து அது மூலியம் இல்லாத எங்கள் குடும்பம் மற்றும் சுற்றுத்துறையினர் இங்கே இருக்க அனைத்து தரப்பினருக்கும் இந்த ராஜேந்திராஸில் துணி எடுக்கிறதுல ஒரு சிறந்த இதாக நினச்சிங்கன்னா எடுக்கிறோம். நாங்களும் அதனால் நல்ல பலன் அடைகிறோம், நல்ல ரேட்டிலும் கொடுக்குறாங்க. வெளிநாட்டுக்கு இப்போ என் பையன் லண்டனில் இருக்கிறாங்க, என் பையன் பொண்ணெல்லாம் லண்டனில் இருக்காங்க. அவங்க வந்தாவே இங்கே தான் வந்து துணி எடுத்துன்னு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதேமாரி வெளிநாட்டுக்கு போகிறவங்க பெரும்பாலானவங்க இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற ராஜேந்திராஸில் வந்து துணி எடுக்கிறது தான் சிறந்ததாக நினச்சி எடுத்துன்னு போகிறாங்க. என் பிள்ளைங்களுக்கும் நான் இங்கே தான் தொடர்ந்து எடுத்துன்னு இருக்கிறேன். புது பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ள இந்த ஜவுளிக்கடையில் ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகளும் நவீன டிசைன்களில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் படகு குழாம் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ளது. சூழ்நிலைக்கு ஏற்ப ஊரடங்கில் மேலும் தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது அமலில் உள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இம்மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதில் சமூக அரசியல் பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் கூட்டம் கூட அனுமதி அளிக்கப்படவில்லை. அனைத்து தனியார் அலுவலகங்களிலும் இயங்காமல் மேலும் திருமண நிகழ்வுகளில் 100 பேருக்கும் இறப்பு நிகழ்ச்சியில் 20 பேருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்களான படகு குழாமில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி 50% சுற்றுலா பயணிகளுடன் படகுகளை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க புதிய கட்டிட துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க கட்டிட துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் முகமது மன்சூர், சங்க தலைவர் தமிழொலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உபத்தலைவர் கணேஷ் வரவேற்புரை நிகழ்த்தினார். சங்க இயக்குநர்கள் செந்தில்குமார், வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்து பேசினர். சங்க செயலாளர் கோவிந்த நாயுடு நிறைவாக நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க பணியாளர்கள் செய்திருந்தனர். புதுவையில் பிறந்த பச்சிளங்குழந்தையும் தாயும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. ஜூலை 15ஆம் தேதி நிலவரப்படி 21 குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜூலை 16ஆம் தேதி மேலும் புதிதாக 13 குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் 7 குழந்தைகளுக்கும் 5 வயதிற்கு மேற்பட்ட 2 குழந்தைகளுக்கும் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பிறந்த குழந்தைகள் 4 பேருக்கும் கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கின்றது.
பிறந்த குழந்தையுடன் தாய்க்கு கொரோனா பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பச்சிலும் குழந்தையும் தாயும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் இருக்கும் குழந்தைகளை கவனமுடன் பார்த்துக் கொள்ள பெற்றோர்களுக்கு அரசு அறிவுறுத்தவும், கொரோனா பாதிப்பிலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற அரசு தீவிரம் காட்டி வருகின்றது. குழந்தைகளுக்கு கொரோனா பரவுவது வருத்தம் அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் 18 மற்றும் 19 தேதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி உணவுத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமாரை புதிதாக ஒதுக்கப்பட்டுள்ள அமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஜூலை 16 சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமாரை புதிதாக ஒதுக்கப்பட்டுள்ள அமைச்சர் அலுவலகத்தில் இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனை அடுத்து ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து அமைச்சர் சாய் சரவணகுமார் வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் உட்பட அரசியல் கட்சியினர் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணகுமார் ஜூலை 16 வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் தனது பணிகளை தொடங்கினார். மேலும் பணிகளை தொடங்குவதற்கு முன் ஏழை எளிய மக்களுக்கு தனது சொந்த செலவில் பால், அரிசி மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை அமைச்சர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ₹70,000 உசுறு தொகுதியை சேர்ந்த 41 பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சாய் இளங்கோவன், குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், இளநிலை செயற்பொறியாளர் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டு சாய் சரவணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை பயனாளிகளுக்கு 2வது கட்ட கொரோனா நிவாரண தொகை ஜூலை 16 முதல் வங்கிக் கணக்கில் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கொரோனாவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை தொடர்ந்து அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தலா ₹3,000 வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் ஒட்டுமொத்த தொகையை வழங்க அரசிடம் போதிய நிதி இல்லாத காரணத்தினால் நிவாரண தொகையை 2 தவணைகளாக வழங்க அரசு முடிவு செய்தது. அதன்படி முதல் தவணை தொகையாக ₹1,500 கடந்த மாதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. மீதமுள்ள ₹1,500 எப்பொழுது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் இருந்து வந்த நிலையில், 2வது தவணை தொகை ₹1,500 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இந்நிவாரண தொகை ஜூலை 15 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தகவல் பரவியது. இதனால் பயனாளிகள் அனைவரும் வங்கிகளில் பணம் எடுக்க ஆர்வத்துடன் சென்றனர். ஆனால் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்படாததால் பயனாளிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் 2வது தவணை தொகையாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ஜூலை 16 வெள்ளிக்கிழமை செலுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் குழந்தைகளை தொற்று பாதித்து இருப்பது கவலை அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கவலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கொரோனா மேலாண்மை சீராய்வு கூட்டம் நடைபெற்றது. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தலைமை செயலர் அஸ்வினிகுமார், காவல்துறை டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, அரசு செயலர் அசோக்குமார், வல்லவன் உதயகுமார், அருண், ஆளுநரின் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி, சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார், தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் ஸ்ரீராமலு, மாநில கோவிட் மேலாண்மை பொறுப்பு அதிகாரி ரமேஷ், உலக சுகாதார நிறுவன பிரதிநிதி சாயிரா பானு, ஜிப்மர் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி அதிகாரிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் புதுச்சேரியில் கொரோனா தொற்றின் தற்போதைய நிலவரம் மற்றும் 3வது அலையை எதிர்கொள்ள அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள், கருப்பு பூஞ்சை நோய் தடுப்பூசி குறித்து படக்காட்சி மூலம் விளக்கமாக கூறினார். கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில், புதுச்சேரியில் 16 குழந்தைகள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கும் தகவல் கவலை அளிப்பதாகவும், ஒவ்வொரு நிமிடமும் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இருந்து செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குழந்தைகள் கொரோனாவினால் பாதிக்கப்படுவது குறித்த முழுமையான தகவல்கள் அடங்கிய ஆய்வறிக்கையை அதிகாரிகள் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா கட்டுக்குள் இருந்தாலும் எந்த நேரத்திலும் 3வது அலை தாக்கலாம் என்ற எச்சரிக்கை உணர்வோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று தடுப்பு பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்களுக்கான பாராட்டு விழா அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்றது.
புதுச்சேரியில் கொரோனா பெருந்தொற்று பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த அரசுடன் இணைந்து பணியாற்றிய தன்னார்வலர்களின் பங்களிப்பினை, குறிப்பாக துணை மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்களின் பங்களிப்பினை பாராட்டும் விதமாக அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு 119 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் சிறப்பூதியம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்திருந்த விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மற்றும் கொரோனா பொறுப்பு அதிகாரி விக்ராந்த் ராஜா, சுகாதாரத்துறை செயலர் அருண் மற்றும் அன்னை தெரசா நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். புதுச்சேரி பல்நோக்கு கூட்டுறவு சேவை சங்கம் சார்பாக புதிய கூட்டுறவு பாலகத்தை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி பல்நோக்கு கூட்டுறவு சேவை சங்கம் சார்பாக புதுச்சேரி லாஸ்பேட்டையில் புதிய கூட்டுறவு பாலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதன் முதல் விற்பனையை கூட்டுறவுத்துறை பதிவாளர் முகமது மன்சூர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சங்கத்தின் மேலாண் இயக்குநர் வீர வெங்கடேஸ்வரி செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர் ஜோதிராஜு, முரளி, சாரங்கபாணி, இருசப்பன், ஆசாரியலு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மற்றும் புதுச்சேரி பல்நோக்கு கூட்டுறவு சேவை சங்க ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 101 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 93 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 101 ரூபாய் 77 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 93 ரூபாய் 63 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது. அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். மேகதாது அணைக்கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் கூறும் கருத்துக்கள் இன்றைய வாழ்க ஜனநாயகத்தில். காரைக்கால் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மேகதாது அணை அங்கே கட்டப்படக்கூடாது. அதற்கான உறுதியான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை புதுச்சேரி அரசாங்கம் எடுக்க வேண்டும். தமிழக அரசு எடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டத்தில், இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவும் கலந்து நிற்குது, அனைத்து கட்சிகளும் அது கலந்து கொண்டு உறுதியாக தமிழ்நாடுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோலவே புதுச்சேரியிலே அனைத்து கட்சிகளையும் கூட்டி இந்த அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதை வற்புறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வரக்கூடிய ஜூலை 14 அன்று புதுச்சேரி காரைக்கால் முழுவதும் 100 மையங்களில், 100 இடங்களில், ஏன்னா மக்கள் பிரச்சனை அந்தளவு இருக்குது, 100 இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த கட்சி திட்டமிட்டிருக்கிறது. நாளை வேறொருவரின் கருத்தை காண்போம் வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,525 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 747 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். பள்ளிகள் திறப்பதில் குளறுபடி, முன்னாள் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ரங்கசாமியின் கட்டுப்பாட்டில் ஆட்சி உள்ளதா என கேள்வி. டெங்கு எதிர்ப்பு மாதத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அனைத்து கல்லூரியின் தேர்வுகளும் ஆன்லைன் மூலம் நடத்தப்படும். பல்கலைக்கழக தேர்வுகள் கட்டுப்பாட்டுத்துறை அறிவிப்பு. 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள் திருட்டு. திருட்டில் ஈடுபட்ட 4 நபர்களை அபிஷேகப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைப்பு. இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.